ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது BIZ06 96 நம்பர் இருக்கிற இந்த யமஹா ஃபேசர் பைக் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல சேல்ஸுக்கு நிற்கிது. அது என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது, எத்தனாவது ஓனோட நிற்கிது, லீசிங் எல்லாம் போடலாமா, எஸ் லீசிங் போடலாம்னு சொன்னால் என்ன ப்ரைஸ் உங்களுக்கு லீசிங் தருவாங்கன்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னு சொன்னால் இலங்கையில் விற்பனைக்கு இருக்கிற வாகனம் சம்மந்தமான முழு வீடியோவும் நம்ம சேனலில் வரும். ஓகே, வாங்க இதை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது 2020 ஜஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 2020 வந்து வெறும் 16,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கிற இந்த புத்தம் புதுசு போல் நிற்கிற இந்த யமஹா ஃபேசர் பைக் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் ஒரு இடத்துல சேல்ஸுக்கு நிற்குது. அவங்களோட கண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு நான் எல்லாமே லாஸ்ட்டில் தாரேன். இது பார்த்திங்க சொன்னால் முதல் சொன்னது போல் 2020 வந்து ஃபர்ஸ்ட் ஓனர் முதலாவது ஓனரோட இந்த பைக் விற்பனைக்கு நிற்குது. 16,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. உங்களுக்கு லைவாகவே நான் மீட்டருங்க சுவிட்ச் ஆன் பண்ணி காட்டும்போது உங்களுக்கு லைவாகவே உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர்ன்று டிஸ்பிளேயில் வரும். பைக்கை உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டணும் பாருங்க. பைக்கில் எதுவும் குறைகள் இருந்தால் நீங்கள் உடனே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க விற்பனைக்கு தந்தவங்க சொன்ன ப்ரைஸை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதோட நீங்கள் கிறிஷ் அலன் யூடியூப் சேனலை பார்த்து தான் வாரிங்கன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சின்ன டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஓகே, இப்போ இந்த பைக்கிட்ட நம்ம ப்ரைஸை பார்ப்போம். சொல்லியாச்சு எத்தனை ஆண்டு வந்தது, எத்தனாவது ஓனர், எத்தனை கிலோமீட்டர்லாம் சொல்லியாச்சு. இதோட ப்ரைஸையும் லீசிங் அமௌண்ட்டையும் பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்ட பைக்குக்கு அவங்க சொல்கிற ப்ரைஸ் 760,000 ரூபா, 7,60,000 அவங்க சொல்கிற ப்ரைஸ். கட்டாயம் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் அப்படி இல்லை, கட்டாயம் குறைச்சி தருவாங்க. நீங்கள் ஒருக்கா வேணும்னு சொன்னால் அவங்களுக்கு கால் பண்ணி இதை நீங்கள் குறைக்கலாம். ஓகே, இதுக்கு எவ்வளோ லீசிங் தருவாங்க, கடைசி எவ்வளோ லீசிங் எடுக்கலாம் ப்ரோ என்று கேட்டிங்க. ஸோ உங்களுக்கு 3.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரை உங்களுக்கு லீசிங் தருவாங்க. மிச்சத்தை நீங்கள் டவுன் பேமெண்ட் மாதிரி கொடுத்துட்டு 3.5 லேருந்து 4 லட்சம் உங்களுக்கு லீஸிங்காக தருவாங்களானே, அதை நீங்கள் லீஸிங் போட்டுட்டு மாதம் உங்களுக்கு 1 வருஷம் கட்டுற மாதிரியோ, 2 வருஷம் கட்டுற மாதிரியோ, 3 வருஷம் கட்டுற மாதிரியோ, உங்களுக்கு 7 மாதம் உங்களுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அதுக்கு எது மாதிரி டிசைட் பண்ணி நீங்கள் 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷத்துக்கு நீங்கள் லீஸிங் போடலாம். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறதான் லீஸிங் எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ, 1 வருஷத்துக்குள்ளே முடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுக்கிற வாகனம் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு நீங்கள் ஒரு என்ன சொல்கிற நஷ்டத்தில் எடுக்காமல் எடுக்கிற மாதிரி இருக்கும் இப்படியான வாகனங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக் டிஸ்பிளே நான் சொன்ன மாதிரி காட்டுக்கும் பாருங்கள், 16,028 கிலோமீட்டர், அதான் ஜஸ்ட்டு 16,000 கிலோமீட்டர்னு சொல்லி ஜீரோ வாக்கி அப்படியே சொன்னேன். பைக் பிடிச்சின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்பர் தான். அதோட இது எங்கே நிற்குதுன்னு சொல்லி உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு வீடியோவே தாரேன். நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் இந்த பைக் மட்டும் இல்லை, சுமார் 50க்கு மேற்பட்ட பைக்குகள் அங்கே நிற்குது. நீங்கள் போய் உடண்ட பார்த்து நீங்கள் எடுக்கலாம். இது யாழ்ப்பாணத்தில் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பைக் நிற்கிது. ஓகே, யாழ்ப்பாணத்தில் எங்கே நிற்கணுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், எஸ் யாழ்ப்பாணம் நாவலர் ரோட்டில் இருக்கிற ஏஎஸ் ஆட்டோமார்ட். அவங்களோட கண்டாக்ட் நம்பர் மேலே அவங்க டிஸ்பிளே தெரியும். 1 இல்லை 2 இல்லை பாருங்கள், ஸ்டார்டிங்கில் சொன்னபோது இவ்வளோ பைக் இருக்குது. ஒருக்கா இவங்களோட கடைக்கு விசிட் பண்ணுங்கள்.